நம்ம நாமக்கல் வேட்டாம்பாளையில் இருக்கிற பிஜிபி வேளாண்மை கல்லூரியில் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமைக்கு பசுமை திருவிழா நடக்குதுங்க. இங்கே நாட்டு நெல் ரகங்கள் சிறுதானியங்கள் அனைத்தும் கண்காட்சி வைக்கிறாங்க. நாட்டு மாடு கண்காட்சி கூட இருக்குது. இந்த கண்காட்சி பற்றி சுரேந்திரைய சொல்கிறத கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் இயற்கை விவசாயி சுரேந்திர பேசுறேங்க. இந்த விழாவை பார்த்தீங்கன்னா பசுமை திருவிழா. இதுலேருந்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் எல்லாம் கலந்துக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விவசாயிகள் சேர்ந்துக்கிறோம். இந்த விழாவோட நோக்கமே பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகளும் மக்களுக்கும் ஒரு தொடர்பை உருவாக்கணும் அப்படின்றதான். கார்பரேட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு கடையில் போய் பிராண்டட் பண்ணுறான், அது வந்து நல்ல முறையில் விளைவிக்கிறாங்களா விளைவிக்கலையா, யார் விளைவிச்சா, அந்த பொருள் நஞ்சு தன்மை அடிக்கப்பட்டதா அடிக்கப்பட்டதா யாரும் உங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி கருப்பு கோணியும் ஒரு அரிசி விற்கிறாங்க, மாப்பிள்ள சம்மானம் விற்கிறாங்க, அந்த பொருள் வந்து அந்த அரிசி தானா அப்படின்றது உங்களால் தெரிவிக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொன்னி 5-20 இந்த மாதிரி சீரக சம்பாதியத்தவரை நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதை மாதிரி வந்து இந்த இதை வந்து கலப்படத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் விவசாயிகள் வந்து என்னோட எங்களோட பங்கு என்னென்னா, நாங்கள் வந்து விவசாயிகள் சார்பாக நேரடியாக சந்தை உருவாக்குறோம். அந்த பொருள் வந்து தரமான பொருளாக இருக்கணும், உண்மையான பொருளாக இருக்கணும், விளைவும் மலிவாக கிடைக்கணுன்றதுக்காக இந்த விஷயம் நம்ம செய்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, காய்கறிகள் சம்மந்தமாக வராங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து வராங்க. இப்போ காய்கறிகள் பார்த்தோன்னா நெல் சம்மந்தமாக எங்கள் துறை சார்பாக அண்ணன் நெல் ஜெயராமன் அவங்க ட்ரஸ்ட்லேருந்து ஒருங்கிணைப்பார் ராஜன் வராரு. அவர் வந்து நம்ம நெல் சம்மந்தமாக இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரி நீர்மலைமையிலேருந்து வராங்க, நீர்மலைமையிலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் வராங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு துறையும் இப்போ சமையல் சம்மந்தமாக எப்படி செய்யணுன்றதை ஒன்று, நாட்டு காய்கறி சம்மந்தமாக 1500 ஷீல்டு போய் கொண்டுறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காய்கறி 1-2 தான் பார்த்துருப்போம். ஒரு தக்காளினா 1.5-2 ரகம், ஆனால் தக்காளியிலே 63 ரகம் இருக்குது, வெண்டைக்காயில 50 ரகம் இருக்குது. இந்த மாதிரி 1000-க்கும் மேற்பட்ட ரகங்கள் அதில் இருக்க எக்ஸ்போர்ட்ஸ் வராங்க. அவங்க வந்து அதை காட்சிப்படுத்துகிறாங்க, அதை வந்து விற்பனைக்கும் கொண்டு வராங்க. ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும், ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதுங்க, ஒரு 6 நீங்கள் காய்கறியே வாங்க தேவையில்ல. அதுக்கு சம்மந்தமான அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வராங்க. இந்த மாதிரி நல்ல கைட்லைன்ஸோட நாட்டு மாடு சம்மந்தமாக அவங்க வராங்க. குதிரை சம்மந்தம் வந்து நம்ம வீராண்ணா இருக்கார், அவர் வந்து நம்ம தமிழ்நாடு சாம்பியன், அவங்க மாதிரி குதிரை வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த மாடு சம்மந்தமாகவும் குதிரை சம்மந்தமாகவும் விவசாய சம்மந்தமாகவும் இது வந்து ஒரு நல்ல ஒரு திருவிழாவாக நடக்க போகுது. தயவுசெய்து வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிக்க வேணாம். நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, ஒரு 150 ரகம் நெல்லெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம ஜென்ரேஷன் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்கள் பிள்ளையில கூப்பிட்டு வாங்க காமிங்க. அதே மாதிரி இவ்வளோ விதைகள் இருக்குது, நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய லெவலில் நடத்துகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் யாரும் செய்யலை, முதல் முறையாக செய்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து மக்கள் அனைவரும் தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. சொன்ன மாதிரி இது காலையில் வந்தீங்கன்னா வந்து இலவச பேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீ காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கம் ஒரு திருவிழாவாக தான் இருக்கும். இது வந்து தயவுசெய்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இது விவசாயிகளாக சேர்ந்து செய்கிறோம், விவசாயிகளுக்காக செய்கிறாங்க, மக்கள் செய்கிறாங்க, ஒரு ட்ரஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. இதுக்கு தயவுசெய்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.